ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போது இருக்க முன்னிலை நிலவரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 134 இடத்துலையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 இடத்துலையும் வந்து முன்னிலையில் இருக்காங்க. மக்கள் நீதி மையம் பார்த்திங்க அப்படின்னா முன்னிலை வர்றாங்க, திரும்ப பின்னடைவு போகிறாங்க, இந்த மாதிரி மாறி மாறிக்கிட்டு இருக்கு. இது தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் 134 அப்படிங்கிறது மொத்த கூட்டணியை எல்லாத்தையுமே சேர்த்து 134. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்க அப்படின்னா 100 இடம் அப்படிங்கிறது கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே சேர்த்து 100 இடத்துல வந்து முன்னணியில் இருக்காங்க. இது மாதிரி மற்ற மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் 176 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. 4வது முறையாக முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தாவுக்கு வந்து இருக்குது. அசாமில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து முன்னிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டோடைய முன்னிலை நிலவரம் வந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா முன்னிலை மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஏறத்தாலும் ஒரு 5 சுற்றுகளோட முடிவாக தான் இருக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 15-20 சுற்றுகளுக்கு மேலே வந்து இருக்குது. ஒரு சில இடங்களில் 30 சுற்றுக்கு மேலே இருக்கிறனால மதியம் 2 மணி போல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்டான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரிய வந்துடும்.